ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளை நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பெண்ணங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன், அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பருடைய 29ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 6வது மாதமான புரட்டாசியுடைய 13ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மகாலியபட்சத்தில் வரக்கூடிய 1வது முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்ன மகாலியபட்சம் அப்படின்னு கேட்குறீங்களா? மகாலியபட்சங்கிறது 300 வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாட்கள். ஒவ்வொரு வருடமும் புரட்டாசியில் பௌர்ணமி முடிந்து அமாவாசை வர வரை இருக்கக்கூடிய 15 நாட்கள் மகாலியபட்சமாக கருதப்படுது. இந்த மகாலியபட்சத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்து பயன்பெறணும் என்று சொல்லப்படுது. மகாலியபட்சத்தில் எல்லா நாளும் வழிபாடு செய்ய முடியாதவங்க மகாலியபட்சத்தில் சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து சூரிய பகவானை பார்த்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கும்போது அது அளவு கடந்த பலனை வந்து கிடைக்க செய்யும். அதனால் மகாலியபட்சத்தில் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மகாலியபட்சம் இந்த 15 நாட்கள் பலனை நீங்கள் பெறணும்னா, நாளை ஒரு நாள் வழிபாடு செய்தாலே போதும், உங்களுக்கான பலன் கிடைக்கும். அதனால் நாளை நாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. நாளை நாளுடைய சிறப்பு இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் நாளை நாள் ஈடேறும். தொழில் தொடர்பாக நாளை நாள் எந்த ஒரு புதுமையான விஷயங்களும் செய்யலாம். தொழிலுக்கு லோன் கேட்கணுன்னாலும் நாளை நாள் முயற்சி பண்ணலாம். தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னாலும் முயற்சி பண்ணலாம். தொழில் ரீதியாக நாளை நாள் எது முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகக்கூடிய நாள் என்று சொல்லலாம். அதுவும் தொழில் நிமித்தமாக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தீங்கன்னா அந்த ஒரு அடிக்கு 4 மடங்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரியான கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் புதிய முயற்சிகள் எது நாளை நாள் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா புதிய முயற்சிகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நாளை நாள் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காமல் இருக்காது. தொழிலில் மட்டும்தானே உங்களுக்கு நல்ல நாள்னு நினச்சிங்க, நாளை நாள் உங்கள் வாழ்க்கைக்கே முன்னேற்றமான நாள். அதனால தான் உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே முன்னேற்றம் உண்டாகும் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நெருக்கமானவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நெருக்கமானவர்களோடு நாளை நாள் டைம் கிடைக்கும்போது மன விட்டு பேசுங்க. டைம் இல்லைனாலும் அவங்களுக்காக டைம் ஒதுக்கி மன விட்டு பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கருத்து வேறுபாடுகளும் மறைந்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் ஆனது ஸ்ட்ராங் ஆகும். அதனால் தயவு செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் நாளை நாள் மன விட்டு பேசுங்க. அப்புறம் மனதில் ஒரு வகையான புதிய தேடல் பிறக்கும். அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதுவும் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் எது செய்தாலும் நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நாளை நாளே உங்களுக்கு வெற்றி நிறந்த நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த வெற்றி நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சில்வர் நிறம். அதிர்ஷ்டையின் 5, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை கூட நாளை நாள் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முயற்சிகள் ஏறேறும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தேடல்கள் பிறக்கும்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதரவு ஏற்படும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்க இதை பார்த்து பயன்படுத்தும். நெக்ஸ்ட்டு மேதற்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. பழைய சொத்துக்களை மாற்றி அமைக்கணும். நிர்வாகத்துறைகளில் மதிப்பு மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். இலக்கிய பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். சக ஊழியர்களிடத்தில் நிதானம் வேண்டும். நாளை ஒரு நாள் நலனிறந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. குடும்ப பிரிவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும். கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும். புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை உண்டாகும். விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும். நாளை நாள் நன்மை நிறைந்த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கணும். ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும். அக்கம் பக்க இருப்பவர்களோட அனுசரித்து செல்லணும். நாளை நாள் நற்செயல் நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கடகராசி. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். அக்கம் பக்க இருப்பவர்களோட அணுகலை உண்டாகும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்தணும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீங்க. உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகுங்க. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. குடும்ப உறுப்பினரோட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும். சிந்தனையுடைய போக்கில் மாற்றம் உண்டாகும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நிதி தொடர்பான சில முடிவுகள் எடுக்கணும். வியாபார இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆர்வம் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எதிலும் கோபமின்றி செயல்படணும். மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்க்கணும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரிடும். வியாபார நிமித்தமான அலைச்சல் மேம்படும். நாளை நாள் உங்களுக்கு சாந்தன் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு துளாராசி. வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் தீர்வு காணணும். வித்தியாசமான மின்னணு பொருட்கள் வாங்கணும். தம்பதியிற்குள் நெருக்கம் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமான விஷயங்களுக்கும் முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். செலவு நிறுந்தனாலுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சிகராசி. உடனிருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றியும் புரிதல் மேம்படும். உயர் அதிகாரிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். சமூக தொடர்பான பணிகளில் நாளை நாள் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு அமையும். இழுப்பறியான தனவரவுகள் கிடைக்கும். குழப்ப விலகக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு எதில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கமான சூழல் உண்டாகும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கணும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருக்கணும். பல பணிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். செலவுகள் நெருக்கடி உண்டாகும். நிதானம் வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். வாகன தொடர்பான முயற்சி கைகூடும். தேவைக்கேற்ப வரவு உண்டாகும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீங்க. சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். விவேக வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு மீனராசி. உத்தியோக தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தடைப்பட்டு வந்த தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு மூலம் இழுப்பறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. நாளை ஒரு நாள் இறக்க நிறந்த நாள் என்று சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்னங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற முக்கியமான எல்லா தினசரி ராசி பலனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் தினசரி ராசி பலனோடு வேறு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.